நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு அப்படின்னு எல்லாராலும் போற்றப்பட்ட திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் அன்பர்கள்ட்ட ஓங்காரக்குடியில் ஆசார்னா யார், அவங்கள சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. நமஸ்காரம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் T.S. பாஸ்கரன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? சென்னை போரூர்லேருந்து வரோம். சரிங்க ஐயா. உங்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசான் எப்படி அறிமுகமானாங்க ஐயா? நான் ஒரு 10 வருஷமாக ஐயாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், புத்தகங்களை படிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா தினமணி கதிரில் வார வாரம் அந்த கடைசியில் வரும், அந்த டீட்டெயில் படிச்சிருக்கேன். ரொம்ப நாட்களாகவே இவரை சந்திக்கணும், பார்க்கணும், ஏன்னா தவநிலையில் இருக்கிறாரு. இன்னும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற பக்கத்து கிராமத்துலலாம் போய் சாப்பாடு கொடுக்குறாரு, வண்டி வண்டியாக சாப்பாடு போயிடும். இதுதாங்க நடந்து எனக்கு பிரமிப்பாக இருந்தது. எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சந்திக்கணும் ஆர்வமாக இருந்தது. நான் பொதுவாகவே இயல்பில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் கிளம்பிடுவேன், முக்கியமான கோவில்கள் பெரிய பெரிய ஸ்தலங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் பர்டிகுலராக பூஜையை முடிச்சுட்டு அன்றைக்கி என்னுடைய ஆராதனை தெய்வம் பெருமாள்கிட்ட நான் விண்ணப்பம் வச்சேன், இன்றைக்கி நான் எங்கே போட்டோம், இந்த முடிவை நான் உங்கள்கிட்ட விடுறேன், நீங்களே எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை முடிச்சுட்டு மேலே போயிட்டு என்னுடைய நித்திய கடமைகள் சில விஷயம் செஞ்சுட்டுருப்பேன். பர்டிகுலராக அந்த காக்கா எங்களை சாப்பாடு வைக்கிறப்போ எனக்கு இன்றைக்கி நீ ஓங்காரக்குடியில் போன தெளிவாக எனக்கு உத்தரவாச்சு, எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து நான் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணேன். அந்த நம்பர் அந்த தினமணிக்கிறது ஃபோன் பண்ணி எப்பம்மா வந்து பார்க்கலாம், ஐயா பார்க்கலாமா, என்ன விஷயம், ஆசிரமத்துடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க 3:30 வந்தீங்கன்னா பார்க்கலாம், அதுக்கு மேலே வந்தால் பார்க்க முடியாது, பஸ்ஸில் வர போகிறீங்களா காரில் வர போகிறீங்களா கேட்டாங்க. இல்லை நான் பஸ்ஸில் தான் வர போகிறோம் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணது 11 இருக்கும். இல்லை நீங்கள் வந்தால் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி சாப்பிட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். பஸ்ஸில் தான் நான் கிளம்பி பஸ்ஸில் வந்து இறங்கினேன். இறங்கினவுடனே அங்கே நான் ஏதோ பெரம்பலூர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஆசிரமம்னு சொல்லிட்டு எப்படி ஆட்டோவில் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டு கேட்டேன். அந்த தம்பி என்ன பண்ணாலும் அந்த தம்பியோட பேர் கார்த்தி. அவர் என்ன பண்ணப்பில்ல, இல்லை சார் நீங்கள் சொல்கிற ஆசிரமம் வந்து துறையூர் பக்கத்தில் இருக்குது, என்னோடய வீடும் துறையூரில் தான் இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்குற விஷயமா போயிருக்கிறேன், நீங்கள் அங்கெல்லாம் அல்லாண்டு போல வேண்டாம், நீங்கள் துறையூர் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிடுங்க, நான் உங்களை கூட்டு போயிடுறேன் ஆசிரமத்துன்னு வந்து சொன்னார். ஏன் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு இல்லை, ஏன் நான் வந்து டூ வீலரில் வந்திருக்கிறேன், டூ வீலரில் நீங்கள் உட்காந்திங்கன்னா டயர்டாகிடுங்க, முகம்லாம் டல் ஆகிடும், நீங்கள் வாங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். துறையூரில் வந்து ஃபோன் பண்ணேன், கரெக்டாக வந்துட்டார், வந்து ஈவினிங் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தோன்னே எல்லாம் பண்ணாங்க, ஐயாலாம் பார்க்க முடியாதுங்க, அன்டைம் ஆகி போச்சுனாங்க. அப்புறம் நீங்கள் அந்த குடில் ரவின்னு ஒருத்திருப்பார், அவரை போய் பாருங்கள் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னாங்க. அப்புறம் ரவியை வந்து அவர் பார்த்தேன், ஒரு அழகாக அற்புதமாக ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணி ஆசிரமங்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சாப்பாடு சமைக்கிற இடம் எல்லாத்தையும் காமிச்சாங்க. நானும் பார்த்துட்டே வந்தேன். நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்க அப்படின்னார் அவர். இல்லை அப்புறம் சாப்பிட்ணும், இல்லை நீங்கள் முதல்ல சாப்பாடு சாப்பிட்ருங்கன்னாரு. நான் பொதுவாக வந்து ஹோட்டலோடு விரும்பி சாப்பிட மாட்டேன், பசிக்கு சாப்பாடு அவ்வளோதான். இங்கே சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப திருப்தி அது சாப்பாடு, அது பிரசாதன்றதுனாலையா இல்லை நல்லா சமைச்சிக்கிறதுனாலே எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். அருமையான சாம்பார், எல்லா காய்கறி போட்டு, அதுவும் அன்றைக்கி பார்த்தா எக்கச்சக்கமாக முருங்கைக்காய், என் வாரி தட்டு நிறைய முருங்கைக்காய் போட்டாங்க. நிறைய திருப்தியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவர் காமிச்சார் என்னென்ன பதார்த்தம் இருக்குது என்ன பண்ணுங்கன்னு. காமிச்சிட்டு வந்து அப்புறம் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு 10 நாளாக கரூர் முனிவர் வந்து என் முகத்துக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் ரவிக்கிட்ட சொன்னேன், எனக்கு கரூரார் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு. அவர் சிரிச்சிட்டே கம்முன் உட்காண்டம்னா உட்கார வச்சு, இதே ரூமில் என்னை உட்கார வச்சு அந்த சிடிலாம் போட்டாங்க. அதில் பார்த்தா திடீர்னு கரூராரோட டீட்டெயில் வந்தது. அப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். அப்போ அவங்க என்ன, நீங்கள் தங்கிட்டு காலையில் போங்க, நாங்கள் இல்லை நான் எப்படி இருந்தாலும் மறணும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு. உடனே அவர் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தார், பஸ்ஸில் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னா, அவரையும் பார்க்கல, எதுவுமே எந்த கோவிலுக்கும் போகல, எந்த சுவாமி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எப்பேற்பட்ட பெரிய கோயிலுக்கு போனாலும் கிடைக்காத ஒரு மன அமைதி எனக்கு கிடைச்சிது. கண்டிப்பாங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த மன அமைதி எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நான் நிறைய தேடுதல் உள்ளால. ஒருத்தரை பார்த்தோன்னே டக்குன்னு நம்பிட மாட்டேன் நான், அவர் யார், உண்மையாவா, பணத்துக்காக பேசுகிறாங்களா, இல்லை மந்திரம் தந்திரம் எந்திரம் ஏதாவது ஒன்று இருக்கா, ஏன்னா எல்லாம் சுயநலத்தோடு பழகிறவங்க. இங்கே வந்தேன்னா நான் அழகான ஒரு அனுபவம், நல்ல எளிமையாக இருக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக போகிறாங்கன்னு பார்த்தா அதை கண் கூட பார்க்குறேன். சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருக்குது, ஏதோ உப்புக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இல்லாத, அதில் பருப்பு நிறைய இருக்குது சாம்பாரில், காய்கறி நிறைய இருக்குது, ரசம் இருக்குது, மோர் சும்மா அற்புதமாக இருக்குது, பொரியல் வேறு கொடுத்தாங்க, இது இவ்வளோ அற்புதமாக சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதிலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான், வாரத்துக்கு ஒரு முறை 15 நாளுக்கு ஒரு முறை அவங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். வந்தேன்னா இவங்களுக்கு யாரும் தெரியாது, நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்டில் போய் நிறைய பதார்த்தெல்லாம் வாங்குவேன், எனக்கு பிடிச்சது ஒரு 10 கிலோ கத்திரிக்காய் அது மாதிரி வாங்கி ஆட்டோவில் கொண்டு வந்து ரவியை கூப்பிடுவோம், ஆள் அனுப்புவார்,
பதார்த்தை கொண்டு போய் சேர்த்துருவோம். ஐயா கிட்ட வருவோம், சாதாரணமாக பார்ப்போம், ஆசீர்வாதம் வாங்குவோம். அவரும் வந்து அருமையாக அந்த தீட்சைன்னு வாங்க, நெத்தியில் கை வச்சு அழித்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவார். முருகா சொல்லுங்கள், முருகா 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 முருகான்னு வர அதே நம்ம சொல்லுவோம். போவேன், போ ஆரம்பித்த உடனே ஒரு வாரம் பத்து நாளைக்கு எனக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைதியான மனநிலை. நான் வேண்டது மனநிலை தான், எனக்கு ஆண்ட முன்னத்தில் பணம் பொன் பொருள் செல்வாக்கு எல்லாம் நல்லாயிருக்கு, நல்ல குடும்பம், நல்ல எல்லா வசதி வாய்ப்பும் நல்லாயிருக்கு. அமைதி தேடி தான் நம்ம போகிறோம். இன்னும் மேற்கொண்டு என்ன மனுஷ வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிறந்த நோக்கம் என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கோம், அடையப்போகிற தத்துவம் என்ன, சரியான முறையில் பயணம் பண்ணுறோமா, நம்ம பாதை சரியாக இருக்கா, இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி கிடைச்சா அப்படின்னா வேஷதாரிகளாக இருக்கான், சும்மா ஜடா முடி கிடிகெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கடைசியில் பார்த்தா அவன் எந்த 500 ரூபாய் நோட்டு வைக்கிறாங்களா 1000 ரூபாய் நோட்டு வைக்கிறாங்களா, இவர் எவ்வளோ கவனிக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஏமாற்று கொண்டு வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக என்கிட்ட வந்து அதிகம் ஏமாற்ற முடியாது, நான் ஃபஸ்ட்டு நம்பிடுவேன் எல்லாரையும். ஆனால் என்கிட்ட ஏமாற்று நினச்சாங்கன்னா அவங்கள வந்து சும்மா விட மாட்டேன், மற்ற ஆள் மாதிரி பயந்துன்னு போகிறதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே யதார்த்தம் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு யதார்த்தமான நிலை. இவர் பார்த்த உடனே நம்ம அந்த நிலையில் வந்ததுனால என்னால் அவரை புரிஞ்சுக்க முடியுது. பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு கருணை, ஒரு இரக்கம், ஒரு பரோபகாரம். ரெண்டாவது வந்து பசி உள்ளவங்க சாப்பிட்டோம், ஏழை எளியவங்க நல்லா இருக்கட்டும், லோகம் க்ஷேமமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் நல்லது செய்யணும், இந்த மக்களுக்கு எல்லோருக்கும் நல்ல வழியை காமிக்கணும், எல்லாம் வந்து செய்வதறியாமல் செஞ்சுட்டு திகைச்சு போய் பிரச்சனையில் மாட்டி கிடறாங்க. இவங்களுக்கெல்லாம் எளிமையான வார்த்தைகளை மிக மிக எளியமாக முறையில் பூஜைகள் சொல்லி கொடுத்து, முன்னாடி பூஜைனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம், ஆனால் இவர் ஐயா என்னன்றார், உங்களுக்கு பிரச்சனை தீரணுமா, பசித்த ஏழைகளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணு, நீ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பூஜை இல்லாட ஒன்றும் தேவையில்லை. டைம் கிடைக்கிறப்போ அகத்தீசான் நியமத்தை சொல்லு, அது மாட்டு சொல்லிட்டே அவ்வளோதான், இதுக்கும் பெரிய நியமங்கள் கிடையாது. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எளிய முறையில் மிக அற்புதமான விஷயத்தில் வந்து இவர் மிக அற்புதமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து மிக நேர்த்தியாக இந்த ஆசனம் வந்து ஃபஸ்ட்டு நான் லயித்தது வந்து எல்லோருக்கும் வந்த உடனே நம்ம எங்கன்னா விருந்தாளியாக போனால் கூட அவங்க எதாவது கதையெல்லாம் பேசின்ட்டு அப்புறம் தான் சாப்பாடு அதுக்குள்ளே ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் சாப்பாடு ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கான், முதல்ல போனவனே திருப்தியான சாப்பாடு, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐயாவோட தரிசனம், எல்லோருக்கும் சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் வர 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 அடிக்கடி வந்தவுடனே இந்த ஒரு நாள் நான் வந்து நான் அந்த வண்டி கொடுப்போம் நான் கிராமத்து சேவை பார்க்கறதுக்கு, இந்த வண்டியை பார்த்தோன்னே ஜனங்க வந்து புற்றீசல் மாதிரி பொங்கி பொங்கி ஓடி வராங்க தட்டு தூக்கணும். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷம், என்னடா அது இவ்வளோ தூரம் வண்டியை பார்த்தோன்னே ஜனங்க ஓடியாருது அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு. எல்லோருக்கும் இவங்க என்ன பண்ணாங்க, அதுவும் சர்வீஸ் பார்த்தா ஒரு எம்என்சி கம்பெனி மாதிரி சர்வீஸ் நடக்குது, வண்டி கரெக்டாக 5:00 கிளம்புது, அங்கே ஒரு எளிமையான பூஜை, வேல்முருகன் சார் போகிறாரு, குழந்தைங்க இந்த பக்கம் சாக்லேட் கொடுக்குறாங்க, இந்த ஜனங்க ஒரு 50-100 ஜனங்க ஓடி வந்து உடனே கிட்டுன்னு சாதம் போட்டே இருக்கேன், உடனே ஒரு வண்டியில் ரசம் போது கார்லேருந்து பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் நான். ஐயோ என்னடா அது இவ்வளோ இருக்கும், எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி அதிகமாகி போச்சு. அதனால் இந்த அன்னதானத்துக்கு நாமளும் உதவணும், நம்ம வந்து பெருசு பெருசாக என்னென்ன பண்ணியிருந்தோம், இதெல்லாம் இவங்களுக்கு இந்த சின்ன சின்ன உதவிகளுக்கெல்லாம் போய் சேரும், இது ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்தப்போ ஒரு நாள் வந்து இவர் வேல்முருகன் சாரோட உட்காந்து பேசிட்டே இருந்தோம், அவர் என்ன வாங்க 12 மணி ஆனதான் போய் சப்ளை பண்ணலான்னு, அங்கே போனால் எனக்கு ஒரு அதிர்ச்சி, சாப்பாடு வாரி கொடுத்துட்டே இருந்தேன், ஒருத்தர் வந்தார் ஒல்லி குச்சி மாதிரி ஓணாம மாதிரி தான் இருந்தார், அவரும் 3 தட்டு சாப்பிட்டாரு, 4வது தட்டு வந்து நின்னார். என்னங்க இவர் பார்த்தா உடம்புக்கும் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமே இல்லையே அப்படின்னு இல்லை, அவர் அப்படி தாங்க 7 தட்டு சாப்பிடுவார். அவரே சொன்னார், நான் 7 முறை வாங்கி சாப்பிடுவேன், நைட் எனக்கு மைண்டு டென்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு சாப்பிட முடியாது. இப்போ என்ன தெரியுதுன்னா, அன்னதானம் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் எத்தனை பேர் வந்தாலும், நான் கூட பல பேர் சொல்லியிருக்கேன், சென்னையில் நீ 10,000 பேர் கூட்டுப்போனோட சாப்பிட போடுவாங்க, அப்படி ஒரு அற்புதமான இடம் இருக்குது, நீ ஒன்றும் பண்ண வேணாம், உனக்கு எதாவது பிரச்சனை அங்கே போய்ட்டு வா, சரியாக போய்டும், எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் நான் வந்து. இப்போது இங்கே அன்னதானன்றது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது அடிப்படை காரணமே 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆள் என்கிட்ட வந்து என் குலதெய்வ பூஜை நல்லா பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய நீங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க சாப்பாடு போடுங்கன்னாரு. நான் சாதாரணமாக எனக்கு தெரியாது அப்போல்லாம், 18 வருஷம் முன்னாடி சாப்பாடு நல்லா போட ஆரம்பித்தோம். வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சி, மிகப்பெரிய உயர்ந்த நிலை, மதிப்பு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, நிம்மதி, அனைத்தும் என்னை தேடி வந்தது. அது இங்கே எனக்கு பிரமிப்பாக பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் இதில் வந்து அட்ஜாயின் ஆகிட்டேன், நல்லாயிருக்கு இங்கே செய்கிற செயலாம். அதுக்கப்புறம் அறுபடை வீடுகள்லாம் திருவிழா பூஜை பண்ணுறாங்க, அதுலேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறோம், ஏன்ற உபகாரங்களை பண்ணுறோம், நம்மளும் அருளாசியை நோக்கி நகர்ந்துருக்கோம். ஐயாவோட ஆசீர்வாதம் மிகப்பெரிய சந்தோஷம், உண்மையான ஒரு ஆன்மீகம், கண்கண்ட ஞானி, கலியுகத்தில் ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான். நான் கண்ட வரைக்கும் எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், இங்கே வந்து நித்தியமான ஒரு சத்தியம் இங்கே நிலை கொண்டு இருக்குது, அது எனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்துருக்குது, ரொம்ப சந்தோஷம்.
சரிங்க ஐயா. முதல் முதல்ல இங்கே வந்தப்போ ஓங்காரக்குடியில் அசனை என்னால் சந்திக்க முடியல, நான் லேட்டாக வந்தனால என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நீங்கள் எப்போ உங்களை சந்திச்சிங்க? சந்திச்சப்போ உங்கள் மனசில் என்ன தோணுச்சுங்க? அதான் 6 மணிக்கு வந்தேன், சந்திக்க முடியல. ஆனால் இங்கே நான் நின்றேன், இந்த பீரோக்கு பின்னாடி ஒரு படம் இருந்தது, ஐயாவோட படம். அதை பார்த்தோடனே அந்த படத்துலேருந்து எனக்கு லைட்டாக ஒரு சிம்டம்ஸ் கிடச்சிது, நான் அதெல்லாம் உணர்வேன். அப்போவே எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் வந்துடுது. நான் கிடைக்கலாம் போல, நான் அப்படியே ரவி அவர்கிட்ட கூட்டு சொன்னேன், எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிதுங்க, கிடைக்கலாம் இல்லை, எனக்கு அந்த அந்த ஃபோட்டோலேருந்து எனக்கு ஜோதி வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அது எனக்கு கிடைச்சது உண்மை. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணல. அப்புறமேட்டு ஒரு முறை வந்தால் கரெக்டாக வந்தோடனே அவர் ஐயா ரவி ஐயா கூட்டு போனார், பார்த்தோம், நல்லா அருமையான ஆசீர்வாதம் பண்ணார். அன்றைக்கி கிடைச்ச அதே மண்ணில் தான் நேராக பார்த்தப்பும் கிடைச்சிது. இப்போ இது நேராக பார்க்கறதுனால தான் அனுகிரகம் கிடைக்குதுன்றதெல்லாம் வந்து உண்மை இல்லை. நீங்கள் மனசால் நினச்சாவே அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது. இப்போ கூட நான் கண்ண மூடி நாங்கள் நினச்சேன்னா அப்படியே அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பரிபூர்ணமான உண்மை, மனசால் உண்மையாக வேண்டுனாலே போதும். மனப்பூர்வமாக யதார்த்தமாக உண்மையாக நம்ம நினச்சோம்னா நேராக வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. எந்த நிமிஷமும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல் நடக்கணும், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெரிய பிரார்த்தனை தேவை இல்லை. ஐயா கண்ண மூடி நினச்சிட்டு இந்த வேலை நடக்கணும் சுவாமி, நடத்தி கொடுங்கன்ட்டு அது அற்புதமாக நடக்கும், யதார்த்தமாக. இதெல்லாம் உண்மை, நான் உண்மைக்கு மாறான எந்த விஷயம் பேசுறதில்ல. சரிங்க, ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கீங்க ஐயா, இதை பற்றி மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? அவங்க என்ன கண்டிப்பாக ஷேர் பண்ண, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்க, நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு அனுகிரகம் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க, அனுகிரகம் இல்லாதவங்க புரிய முடியாது. இந்த விஷயங்கள்லாம் உணர தான் முடியும். என்ன தான் நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு நல்ல காலங்கள், நல்ல சந்தர்ப்பங்கள், அதை உணரக்கூடிய நேரம், அந்த ஆற்றல் வந்தால் தான் அவங்களால வந்து உணர முடியும். பல பேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், பல பேர் கூப்பிட்டுருக்கோம், ஒதுங்கிடுவாங்க, நேரம் நல்லா இருக்கும், வருவாங்க கண்டிப்பாக. இதுதான் உண்மை. ஆமாம், நிறைய அன்னதானங்கள் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க, இந்த அன்னதானங்கள்லாம் எங்கே செஞ்சுட்டு வரீங்க ஐயா? இல்லை, ஊரில் நம்ம குலதெய்வ பூஜைக்கு பண்ணுவோம், நிறைய செய்வோம். எங்கே எனக்கு வாய்ப்பு கிடையாது நான் கலந்துப்பேன். சரிங்க, எங்கே அன்னதானம் நடக்குது அந்த இடத்துல பொருள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நிச்சயமாக நம்ம கொடுத்துருவோம். நான் விளம்பரம்லாம் விரும்புகிறதே கிடையாது, எது சொன்னதும் செஞ்சதையும் சொல்கிறது கிடையாது. வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ, ஏன்னா உண்மையிலே சந்தோஷம் கிடைக்கிறது. ஒரு 50 பேர் சாப்பாடு போடுறப்போ அதனுடைய மகிழ்ச்சின்றது அளவில்லாமல் இருக்குது. நான் பரிபூர்ணமாக உணர்ந்தால் அதுதான் என்னை நிலைநிறுத்திருக்கு வாழ்க்கையில். இது உண்மை. ஆமாம், எந்த விஷயத்தையுமே உண்மையாக எடுத்து மனசுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் ஆசானா யாருனே சில பேருக்கு தெரியாதுங்க இல்லைங்க ஐயா, அவங்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அரங்கர் டிவி சார்பாக என்ன சொல்கிற அப்படின்னா, பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது, அது வந்து அளவிட முடியாத ஒரு சம்பத்து. கண்டிப்பாங்க ஐயா. பொதுவாக இந்த மற்ற மறை நூல்களை சொல்லிக்கிறதெல்லாம் தெய்வங்களுக்கு உதவி பண்ணாதை விட, உதவி பண்ணுறதை விட ஏழைகளுக்கு உதவி பண்ணால் தெய்வத்தை போய் சேரும், தெய்வத்துங்களுக்கு உதவி பண்ணால் கூட வந்து பெருசாக ஏழைங்களுக்கு போய் சேராது. அப்போது வறியவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, மிக மோசமான ஒரு சூழ்நிலைகளுக்கு இயன்றளவு உதவி செய்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம். ரெண்டாவது வந்து இவர்கிட்ட வந்து உண்மையான ஒரு நிலையான மிகப்பெரிய பரம்பொருள், மிகப்பெரிய சக்தி, முருகன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது எனக்கு தெரியாது முருகனாக இருந்தேன், ஆனால் அவருடைய அவர் வந்து மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கினேன். அவர்கிட்ட அளப்பரிய ஆற்றல் இருக்குது. இவர்கிட்ட நீங்கள் வேணால் எல்லாம் கிடைக்கும், உங்களோட வாழ்க்கை மிக செம்மையாகும். பரிபூர்ணமாக நம்பணும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அவருக்கு நீங்கள் கொடுத்து ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. உண்மையாக இருங்க மனசால், மனசளவில் உண்மையாக பிரார்த்திச்சிங்கன்னா எல்லாமே செம்மையாக நடக்கும், செழிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இது உண்மை, நான் கண்ட உண்மை இது. சரிங்க. ஆமாம், ஓங்காரக்குடியில் ஆசான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதனாவது அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க ஐயா, கண்டிப்பாக. அதில் எதனா ஒன்று என்னது அற்புதங்கள் அப்படின்னா, செல்வம் செல்வாக்கோட எல்லா சந்தோஷங்களோட இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து நான் எப்போவுமே செயல்படுறாள், ஒரு வேலையை முடிக்கிறதுல அளப்பரிய ஆற்றல் காமிக்கிறாள், அதில் எதிரில் இருக்கிறாள் கூட சண்டைப்பட கூட தயங்க மாட்டேன். அப்போது எனக்கு மன நிம்மதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது இங்கே வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டோட்டல் சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்மளோட அவுட் ஆஃப் சர்க்கிளை வந்து க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வேவில் வந்துக்கு வருது. இட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு அழகான மன நிம்மதியை கொண்டு வந்து கொடுத்துருக்குது. நம்ம எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய பாதை மிக சரியாக செப்பட்டிடப்படுகிறது, என்னுடைய பயணம் வந்து மிக நேர்த்தியாக போகுது. முன்னாடி பள்ளம் குழி பள்ளம் மேடு கீடுலாம் இருக்கும், நான் எதையும் வேண்டி இங்கே வரல, நான் வந்த விவகாரம் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு எதுவுமே வேண்டி வரல. ஒரு மிகப்பெரிய ஞானி, அவரை போய் சந்திப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும் தான் நான் வந்தேன்.
ஆனால் எனக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நடக்குன்னா இது வந்து கொடுக்கல் வாங்கல் கமர்ஷியல் கிடையாது. நான் நல்ல வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் எனக்கு எல்லாமே நல்லா அமையுது. இது உண்மை. நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவங்கள். கண்டிப்பாங்க, உண்மையை உணர்ந்துருக்கேன், உணர்ந்து பேசுகிறேன். எந்த நிர்பந்தத்துக்காகவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. இங்கே நிச்சயமாக ஒரு மிக அற்புதமான ஜோதி, மிக அற்புதமான ஒரு மகான், மிக அழகான ஒரு இடம், உதவி பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ அதை கொடுவா, அதை கொண்டுவா, இதை பண்ணுவா, நான் மந்திரம் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நத்திங் டு இட். நீ உன் கடமை அழகாக செய், இரக்கம் காமி, எளியோர்கள் மேலே அன்பு காட்டு, உண்மையாறு, மகான்களுடைய நாமாக்களை சொல்லுங்கள், சித்த புருஷனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க, உங்களோட வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்குன்றதா இங்கே நான் உணர்ந்து கொள்ளப்பட்ட விஷயம். சரிங்க ஐயா, இங்கே வந்து சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அற்புதமான வழிபாடு. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மனசால் சொல்லியிருப்பேன், சப்த ரிஷிகளை நான் மனமாற வேண்டின்ருப்பேன். விஸ்வ வியாசர், சுகபரும ரிஷி, கௌதம மகரிஷி, வசிஷம், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டுருப்பேன். அது ஆட்டோமேட்டிக் என் உள்ளுணர்வில் வந்தது. இங்கே வந்த பிறகு ஒரு சின்ன புத்தகங்கள் கொடுத்தாங்க, அதை வந்து ஞான திருவடியில் இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு, அதே நான் டெய்லி பாராயணம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் என் கையால் எழுதி குறிப்பெடுத்து கொடுத்துருக்குறேன். நல்லா இருக்கும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் பிரச்சனை சால்வ் ஆனால் இந்த சித்தர்கள் போற்றி அது நிச்சயமாக பலிக்கும். ஞானிகளுடைய ஆசீர்வாதம் தான் மிக அற்புதமாக பலிக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒருவேளை ஞானிக்கு சோறு போட்டால் எல்லா உலகங்களும் சாப்பாடு போட்டதாக அர்த்தம்தான். ஞானிகள் பேர் சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம சாதாரண மனுஷன் நம்ம பேர் சொல்லி ஒருத்தர் வந்தாவே நம்ம அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறோம். அவங்க வந்து முக்காலம் உணர்ந்த ஞானிகள், அவங்களோட பேர் அவங்களோட நாமக்கள் அடிக்கடி சொல்கிறதன் மூலிமா நம்மளை சுற்றி மிக அற்புதமான ஒரு பாசிட்டிவ் வேவ் லென்த், ஒரு நல்ல வைப்ரேஷன் உருவாகும். அது வந்து நம்ம அவருடைய மனநிலையோடு நம்ம ஆன்மாவையும் வந்து ஒழுங்குபடுத்தும். அதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள். இந்த நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள்லாம் வந்து நல்ல முடிவு நோக்கி நகருது. இக்கட்டான தருணங்களை மிக அழகான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு அற்புதமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கேஷன் தான் சொன்னேன். இத்தனை காலமாக, இத்தனை வருஷமாக வந்து இந்த சித்தர்கள் பற்றி யாரும் அவ்வளோ விபரமாக சொன்னது கிடையாது. யாரோ ஒரு சித்தர்களை பற்றி சொல்லுவாங்க, 18 சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ விபரமாக, எளிமையாக, அகத்திசாய நம்மன்னு ஒரு பேரை சொன்னால் எல்லா சித்தர்களும் சந்தோஷப்படுவாங்கன்றத ஒரு உண்மையை மிகப்பெரிய தத்துவத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நல்ல விஷயம், இதை நம்ம வந்து உணர்ந்து உள்வாங்கி படித்தோம்னா நல்ல ஒரு மேன்மை அடையலாம். அதெல்லாம் செய்யாமல் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னா ஓடக்கூடாது. ஆமாம், இது வந்து உண்மை. சித்தர்கள் போட்டி தேவப்போ படிக்கணும், சித்தர்கள் நாமக்களை சொல்லணும். அடிப்படையில் நான் மேன்மை அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் புலால் சாப்பிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் விட்டுட்டேன். புலால் சாப்பிட்றது என்ன அறியாமல் நான் படிப்படியாக நிப்பாட்டிட்டேன். அதுதான் எனக்கு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் தான் அன்னதானம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து அது மாதிரி இந்த மாதிரி ஞானிகள் தேடி போகிறோம். அதை விட்டுட்டாவே அல்லவை தேய ஆரம்பிருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த கெட்டதை விட்டாவே நல்லதுக்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மெயினாக இங்கே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த ஜீவ வதை, அந்த உயிர்கொலை செய்யாமல், திருவள்ளுவர் கூட சொல்லுவாங்க, பொல்லானை புலால் உண்ணானை எல்லா ஜீவர்களும் கை தூக்கி வணங்கம்மா, ஏன்னா இவன் நம்மளை சாப்பிட மாட்டான், இவனால் நமக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல், அதுங்க புலால் உண்ணாமல் சாதாரணமாக அவங்கவுங்களுடைய கடமைகள் அழகாக செஞ்சுக்கின்னு, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல், எந்த ஒரு காய்ப்புணர்ச்சியும் மனசில் இல்லாமல், வன்மம் மனசில் இல்லாமல், நல்ல மனசோடு நம்ம இயங்கினோம்னாவே நம்மளை நோக்கி தெய்வ சக்தி வருது. நம்ம ஒரு அடி எடுத்து வச்ச போதும் நம்மளை நோக்கி 99% வருது. அதே மாதிரி தான் என்னை கூட்டம் சேர்த்துருக்கு. நல்ல இடத்துல நான் சேர்ந்துருக்கிறேன், பரிபூர்ணமாக சந்தோஷப்படுறேன், அதில் நான் மேன்மையும் அடைகிறேன். என் வழிகாட்டுதலுக்கு நல்லா இருக்கு எனக்கு. சரிங்க ஐயா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஒன்றும் இல்லை, அன்பா இருங்க. பணமே எல்லாத்தையும் சாதிச்சிடாது. பணம் ஒரு பொருள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதனால் ஒன்றும் செயல்பட முடியாது. அந்த பணம் வர வழியை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையும். அந்த பணம் நல்ல ரூட்டில் வந்தது அப்படின்னா அந்த பணம் உங்களை குடும்பத்தை மேன்மைப்படுத்தும், உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். தீயவையில் வந்து அது வந்த வழியே போயிடும், அதனால் மன நிம்மதியெல்லாம் போயிடுவீங்க. மேற்கொண்டு வந்து இப்போ இருக்கிற காலத்தில் அழகான ஒரு ஒரு தத்துவமான சந்தோஷமான வாழ்க்கை அமையணுன்னா நாம் வந்து நமக்கு ஒரு ஞானிகள், ஒரு தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஞானிகளுடைய ஆசீர்வாதங்கள், சித்த புருஷர்கள் ஆசீர்வாதங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். இருந்தால் தான் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம வண்டி ஓட்டின்னு போக முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். பணத்துக்காக எந்த தவறும் செய்யாதீங்க, எந்த அயோகத்தனமனையும் பணம் பண்ணாதீங்க. அது எந்த காலத்திலும் உங்களுக்கு நிம்மதி கொடுக்காது. ஒரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையோ நேர்மறையில் வாழ்ந்தவனுடைய பிள்ளைகள் வந்து அவங்ககிட்ட அடிபணிஞ்சு பக்குவமாக போவாங்க, தந்தையை தெய்வமாக நினைப்பாங்க, மனைவி வந்து அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்வாங்க.
ஆனால் நேர்மறையில் இல்லாமல் அயோக்கியத்தனமாக பணம் சம்பாதிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சுடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்களா ஊதாரியாக போயிடுவாங்க, லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, சொத்தை போய் குடி தண்ணி சூதாட்டெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பா கூட்டோட பையன் குரலுக்கு பதில் கொடுக்க மாட்டான், மனைவி ஏதோ ஒரு காப்பி கட்டோட உனக்கு என்ன காப்பி அவசரம்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. ஸோ அந்த அந்த பணத்தினால அந்த அளவுக்கு நிம்மதியே கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், பணம் 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 பணம்னு அலைஞ்சு தன் வாழ்க்கை சீரழிச்சிக்கூடாது. முதல்ல இந்த மனித பரிவர்த்தத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, பணன்றது ஒரு நடைமுறைக்கு காருக்கு பெட்ரோல் போகிற மாதிரி தான், பெட்ரோல் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பிடிச்சிட்டா அப்புறம் கார் எப்படி போகும். அதனால் வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் யதார்த்தமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வந்து நமக்கு வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும். அதுதான் சரிங்க, நீங்கள் கேட்கலாமா? இல்லை நான் சொல்கிறது ஒன்று, நீ கேட்ட பதில் சொல்கிறேன். அவ்வளோதான், அதெல்லாம் நான் கண்ட உண்மைகள். ஆமாம், இதனால் நான் நிம்மதியாக இருக்கேன், மன சந்தோஷமாக இருக்கேன், ஆண்டவன் எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கான், அந்தஸ்தை கொடுத்துருக்குறான், அதனால் எனக்கு திருப்தியாக இருக்கேன். ஸோ இது நீங்களும் முயற்சி பண்ணலாம், இது உண்மை. அதுக்காக சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம அன்பர் என்ன சொல்ல வராங்கன்னா, ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்தா மட்டுமே அவங்க அருள் கிடைக்கும் அப்படின்னு இல்லை, மனசார நம்ம வேண்டினாலே அவங்க அருள் நம்ம மனசுக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக கூறியிருக்காங்க. ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை இவ்வளோ நேரம் நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க. அரங்க டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் நன்றி சொல்லிடுறேன்.